கார்த்திகை தீபத்துக்கு உரி உருண்டை பண்ணுவாங்க. அது எப்படின்றத நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 கப் பொரி எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 பங்கு வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் ஏலக்காய் பொடி நான் வந்து கொஞ்சமாக நான் வச்சுருக்கேன். இது வந்து சுக்கு பொடி. சுக்கு பொடி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், டேஸ்ட் உங்களுக்கு டிஃபர் ஆகும்னா வேண்டாம். நான் கொஞ்சமாக சுக்கு பொடியும் போடுறேன். ஏலக்காய் பொடி மஸ்ட்டு, சுக்கு பொடி நம்ம ஆப்ஷன் தான். இப்போ இதை வந்து இந்த வெல்லத்தை வந்து இந்த பேன் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை கரைஞ்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து இதில் பாகு பண்ணணும். இப்போ இது நல்லா கரைச்சி விட்டு ஃபில்டர் பண்ணியாச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ இந்த பேனில் விட்டு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இப்போ பாகு எடுத்துக்கணும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், நல்லா நுர தட்டி வருது. ஆனால் இது எப்படி இருக்கணும்னா, ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் விடுறேன் பாருங்கள், அது டிசால்வ் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஆனால் இப்படி கையால் எடுத்தா கொஞ்சம் உருட்டுற பதத்துக்கு வரணும், பட் அது வரலை. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இதை நல்லா பாகுக்கு கொண்டு வரலாம். இது நெய்வேத்தியன்றதுனால நீங்கள் எதுவும் டேஸ்டெல்லாம் பார்க்காம வைக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ கையில் எடுத்து உருட்டுற பதத்துக்கு வந்துடுது. இப்போ இது ரெடி ஆகிடுது. இதுலேயே விட்டுட்டு இந்த சுக்கு பொடி ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பொரியை 3 கப் பொரியும் போட்டு நல்லா கலரிக்கலாம். இந்த பொரி இது கலரும்போது கொஞ்சம் பாத்திரம் பெருசாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் போட்டு கலரத்துக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா கலரி ஆயிடுத்து. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும், அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நான் எப்படி பிடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் தான், இந்த பேன் தான் சூடாக இருக்கும், ஆனால் பொரி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சூடாக இருக்காது. அதனால் சட்டுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இறக்கி வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு பவுலில் பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து கையில் இப்படி குழச்சிக்கணும். குழச்சுண்டு இதை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பச்சரிசி மாவு. ஒரு சிலர் வந்து தண்ணியை தொட்டு பண்ணுவாங்க. தண்ணியை தொட்டு பண்ணுறச்ச இந்த பொரி வந்து கொஞ்சம் நமுத்து போகிற தன்மை வந்தால் வரலாம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் ஒன்று உருட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு
நீங்கள் எடுத்து இப்படி உருட்டிக்கோங்க. கொஞ்சம் ஆறின உடனே அது நல்லா கிறிஸ்பாக நல்லா இருக்கும். அவ்வளோதான், இதே மாதிரி உருட்டி வைக்க வேண்டியதுதான். இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக கிடையாது, கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அதனால் இந்த கலரில் வந்திருக்கு. இன்னும் வெல்லம் டார்க்காக இருந்ததுன்னா பொரி உருண்டையும் கொஞ்சம் அந்த டார்க்னஸ் கொடுக்கும். இப்போ நான் போட்ட குவான்டிட்டிக்கு நல்லா பெரிய சைஸ், இதுதான் பெரிய சைஸு, ஒரு 8 பால் வந்திருக்கு. இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலரத்துக்கு இந்த மாதிரி பேன் பெருசாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், அந்த பாகு எடுத்துட்டு ஒரு தட்டில் பொரியை நிறையா வச்சுண்டு அந்த பாகு அந்த பொரியில் விட்டு டக்குன்னு நீங்கள் பிடிச்சி எடுத்துடணும். அந்த பாகு வர பக்குவம்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அது வந்து அதில் விட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு நீங்கள் அந்த பிடிச்சி எடுத்துக்கணும். கீழே போய் எப்போவுமே வெள்ளம் எப்போவுமே கீழே போய் தங்கும், அது கீழே தங்குனா அது ஒற்ற தன்மை வரும். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்து சட்டுன்னு கலரி விட்டு அப்படியே நீங்கள் பிடிச்சி பிடிச்சி எடுத்துடணும். இது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும். ஹாப்பி கார்த்திகை, நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.